பார்க்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவச்சியும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். ஜனவரி மாதம் தொடங்கி புத்தாண்டு வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாணவருக்குமே இந்த பொதுத் தேர்வு பற்றிய பயம் வந்துருது. இருந்தாலும் அந்த மாணவரோட ஆசிரியர்களும் சரி, அந்த மாணவர்களோட பெற்றோர்களும் சரி, உளவியல் ரீதியான உறுதுணையா அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்காங்க. பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் சேனல் சார்பா நம்ம சைட்ல இருந்து இந்த மாணவர்களுக்காக சிறப்பான காணொலிகள் கொடுக்க போறோம். இதை ஒரு பிளேலிஸ்டா உருவாக்க போறோம், ஒரே காணொலியில முடிக்க முடியாது. அதனால பொதுத் தேர்வும் மாணவர்களும் இந்த பிளேலிஸ்டோட பேர். இதுல மொத்தம் 4 காணொலிகள் இருக்கு. இதை இழுத்து இழுத்து வாரத்துக்கு ஒரு காணொலியெல்லாம் நம்ம வெளியிட போறதில்லை, ஏன்னா பொதுத் தேர்வு நெருங்கிடுச்சு. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்மளுடைய 4 காணொலிகளுமே நம்மளோட சேனல்ல வந்து சேரும். இந்த பிளேலிஸ்டோட முதல் காணொலியா இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, பொதுத் தேர்வுக்கு தயாராக பின்பற்ற வேண்டிய 8 அடிப்படை விதிகள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல வர முதல் விதி என்னன்னா, பாடங்களை வந்து நம்ம 3 விதங்களா பிரிச்சுக்கணும். 3 விதங்கள்னா, ஒண்ணு சுலபமான ஈஸியான பாடங்கள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான பாடங்கள், மூன்றாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற பாடங்கள். இத வந்து நான் 2 விதமா சொல்றேன். ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டா இருக்கு இல்லையா, மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், இந்த லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல எனக்கு எது கடினம், எது எனக்கு ஈஸி, எது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அப்புறம் அந்த பாடங்களுக்குள்ள போய், அதாவது இப்ப நீங்க இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆங்கில பாடத்துல போய் அதுல எனக்கு எது கஷ்டம், எனக்கு எதுல ஈஸி, எனக்கு எது வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்கிறத முதல்ல பாடத்தை அட்டவணை போட்டு வைங்க. இது நமக்கு என்ன பண்ணும்னா, இதுல நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி, ஒரு தெளிவியை நமக்கு கொடுக்கும். இதுதான் நம்ம பின்பற்ற வேண்டிய முதல் விதி. நாம பின்பற்ற வேண்டிய விதியில வர ரெண்டாவது விதி, கால அட்டவணை, டைம் டேபிள் ஒன்னு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் இன்னைக்கு இந்த பாடங்களை முடிக்க போறேன், நான் இன்னைக்கு ஆங்கில பாடத்துல இத்தனை முடிக்க போறேன், நான் தமிழ்ல இத்தனை முடிக்க போறேன், நான் ஹிந்தில இத்தனை முடிக்க போறேன், கணிதத்துல இவ்வளவு முடிக்க போறேன், சயின்ஸ், சோசியல், இந்த மாதிரி சரியா அட்டவணை போட்டுக்கணும். நமக்கு முன் தயாரிப்புக்கான நாட்கள் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு மணி நேரங்கள் இருக்கு, அதுல நான் என்னென்ன பாடங்கள் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் படிக்க போறேங்கிறத சரியான டைம் டேபிள், ஒரு அட்டவணை ஒண்ணு நம்ம தயார் பண்ணிக்கணும். ஏன்னா திட்டமிடாத எந்த ஒரு செயல்பாடுமே தோல்வியை நோக்கி தான் போகும். நாம பின்பற்ற வேண்டிய விதிகள் வர மூன்றாவது விதி, ப்ளூ பிரிண்ட். அதாவது ஒவ்வொரு பாடத்திலையும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு கேள்விகள் இந்த பாடத்துல இருந்து வரும், இவ்வளவு கேள்விகள் இந்த சாப்டர்ல இருந்து வரும், இந்த எக்ஸசைஸ்ல இருந்து வரும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது, நீங்க சிபிஎஸ்இ படிச்சிருந்தாலும் சரி, நீங்க ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தாலும் சரி, வேற எந்த போர்டு நீங்க படிச்சிருந்தாலும் சரி, நிச்சயமா எல்லா பொதுத் தேர்வுக்குமே எல்லா பாடங்களுக்குமே ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்டை முதல்ல நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு, இந்தந்த பாடங்கள்ல என்னென்ன கேள்வி வருது, இதுல 5 மார்க் அதிகமா வருதுப்பா, இதுல 3 மார்க் அதிகமா வருது, இதுல கொஞ்சம் குறைவா தான் கேக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய திட்டமிடல் அழகா இருக்கும். அது நிச்சயமா நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். நாம பின்பற்ற வேண்டிய விதிகள்ல வர 4வது, சரியான படிக்கும் நேரத்தை தேர்ந்தெடுத்தல். அதாவது சிலருக்கு அதிகாலை நேரம் தான் அவங்களுக்கு சரியான நேரமா இருக்கும். அந்த நேரத்துல எழுந்து படிச்சா எவ்வளவு பாடமா இருந்தாலும் சுலபமா அவங்களுடைய மனசுக்குள்ள ஏறிடும். சிலருக்கு இரவு நீண்ட நேரம், அதாவது 12 மணியோ 1 மணி 1.5 மணி ஆனாலும் நான் முடிச்சுட்டு படுத்துப்பேன், எனக்கு அது ரொம்ப தெளிவா இருக்கும். சிலருக்கு மாலை நேரம், சிலருக்கு மதிய நேரம். இந்த நாட்கள்ல உங்களுக்கான சரியான நேரத்தை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ உளவியல் ரீதியா நமக்கு எந்த நேரம் சரியா இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தணும். 5வது விதி என்னன்னா, அதாவது நம்ம 2 விதமா படிக்கலாம். ஒன்னு, நம்ம வந்து தனிமையில நாம மட்டும் படிச்சு நம்ம வந்து தேர்வை எதிர்கொள்ளலாம், இது ஒரு வகை. இன்னொன்னு குரூப் ஸ்டடி, ஒரு குழுவா சேர்ந்து 4-5 மாணவர்கள், 2-3 மாணவர்களா சேர்ந்து பண்ணலாம். இது உங்க கூட படிக்கிற மாணவர்களை, உங்க நண்பர்களை பொறுத்து இது அமையும். உங்களோட தோழர்களோ தோழிகளோ நேரத்தை வீணாக்காம எல்லாரும் ஒன்னா படிக்கிற ஒரு குரூப்பா சேர்ந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி தான், அதுல எந்த சந்தேகமே இல்ல. இப்ப வீட்டுல தனியா படிக்கிறவங்க அவங்க தனியா படிச்சிருவாங்க, இப்ப இந்த குழுவா குரூப் ஸ்டடி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னுடைய பேராசிரியர் எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு சொன்னாரு, அதை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது அவர் வந்து கல்லூரி காலங்கள்ல படிக்கும் பொழுது 4-5 மாணவர்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாடத்தை பிரிச்சு படிச்சுப்பாங்களாம். அது பிறகு ஒரு டீ கடைக்கு நடந்து போய் டீ குடிச்சிட்டு வர்றதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் எடுத்துக்குமா. அந்த 1 மணி நேரத்துல இவங்க 4-5 பேரும் பாடங்களை படிச்சாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பரிமாறிப்பாங்களாம். இப்ப 2.5 மணி நேரத்துல எல்லா மாணவர்களுக்குமே 5 பாடங்களுமே தலையில ஏறிடுது. எப்படிப்பட்ட நல்ல ஐடியா பாத்தீங்களா,
இது மாதிரி நம்மளும் வெளில போய் டீ குடிச்சிட்டு வரணும்னு இல்ல, இந்த மாதிரி பாடங்களை பிரிச்சு நம்மளுக்குள்ள பகிர்ந்துகிட்டோம்னா இது ரொம்ப சுலபமா இருக்கும். இது குரூப் ஸ்டடி பண்றவங்களுக்காக மட்டும் ஸ்பெஷல் டிப்ஸ். ஆறாவது விதி என்னன்னா, நம்ம படிக்கும்பொழுது தொடர்ந்து படிக்க முடியாது. ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு பிரேக் தேவைப்படும். ஒரு அரை மணி நேரம் கூட நமக்கு பிரேக் தேவைப்படும். தயவு செய்து இந்த பிரேக்ல டிவி கிட்ட போயிடாதீங்க. அதை விட முக்கியம், மொபைல் போனை எடுக்கவே எடுத்துடாதீங்க. அதை ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் பிரேக்குங்கிறது போயிடும். அதை தாண்டி நம்மளோட நேரத்தை சாப்பிட்டுரும். அதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச பாடங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள நிக்காம பதிய விடாம அது வந்து அழிச்சிரும். அதனால பிரேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல மெல்லிய இசையை கேளுங்க. அதுவும் இந்த சினிமா பாடல்கள் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த திரைப்படம் சார்ந்த சம்பவங்கள், திரைப்படம் சார்ந்த நடிகர்கள் சார்ந்து நம்மளோட மனசு ஓடிடும். அதனால ஒரு மெல்லிய இசை, வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருந்தா பெட் அனிமல்ஸ் சொல்ல விளையாடுங்க. அதே நேரத்துல அமைதியா உட்காந்தீங்கன்னா அமைதியா உட்காருங்க, இல்ல பால்கனியில போய் வேடிக்கை பாக்குறேன்னா பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட பிரேக் டைம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே படித்ததும் மறக்காது, அடுத்ததுக்கும் நீங்க தயாரா இருப்பீங்க. இது மாதிரி நீங்க சின்ன சின்ன இடைவெளி எடுத்துக்கிறத உங்களுடைய மனசு வேற எங்கேயும் அலைபாயாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வச்சுக்கணும். அதனால மனசு அலைபாயிற விஷயங்கள்ல பிரேக்குக்கு செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய மனசு அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு அடுத்த பாடத்தை படிக்கிறதுக்கான முன் தயாரிப்பா தான் அந்த பிரேக் நமக்கு அமையணும். ஏழாவது முக்கியமான விதி என்னன்னா, ரைட்டிங் பிராக்டிஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம், அந்த படிச்சதை எழுதி பார்க்கணும். அது எந்த பாடமா இருந்தாலும், அது இங்கிலீஷோ இல்ல லாங்குவேஜோ இல்ல மேக்ஸோ சயின்ஸோ சோசியலோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதி பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேர்வுல வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதாவது நீங்க ஒரு தடவை எழுதி பாக்குறது 10 முறை படிக்கிறதுக்கு சமம். அதனால முக்கியமான விதி என்னன்னா, எந்த பாடமா இருந்தாலும் எழுதி பாருங்க. இந்த எழுத்து பயிற்சி உங்களுக்கு தேர்வுல மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தரும். எட்டாவது முக்கியமான விதி நம்மளுடைய உடல் சார்ந்ததுங்க. முதல் விஷயம், நம்ம நிறைய நேரம் படிக்கிறோம், நம்மளோட உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நிறைய தண்ணீர் குடிக்கணும் இந்த நேரத்துல. அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். இந்த வெளியில இருக்கிற உணவுகள் நம்ம சாப்பிட்டு அதன் மூலமா நமக்கு உடல் டிஸ்டர்ப் ஆகி இந்த முன் தயாரிப்பு காலங்கள் வீணா போயிடும். அதை தவிர்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இரவுல நம்ம கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம இரவுல அதிகமா சாப்பிட்டோம்னா நம்ம இந்த அஜீர்ண கோளாறுகள் வரும், நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாது. அப்புறம் நல்ல தூக்கம், சரியான தூக்கம் வேணும். தூக்கத்தை மொத்தமா தியாகம் பண்ணி படிப்புக்கு செலவு பண்ணிடாதீங்க. சரியான தூக்கம், இந்த சரியான தூக்கத்துல இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குறையலாமே தவிர கிட்டத்தட்ட பாதி தூக்கத்துக்கு மேல நீங்க தியாகம் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இந்த 8 விதிகளும் உங்களுடைய பொது தேர்வு முன் தயாரிப்புக்கு நிச்சயமா பயனளிக்கும். இந்த காணொலி யார் யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல பாக்குற பெரியவங்க யாரா இருந்தீங்கன்னா, உங்களுடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் யாரா படிச்சிருந்தா அவங்களுக்கு எல்லாம் இதை பகிர்ந்துக்கங்க. பொது தேர்வு எழுதுற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ அப்லோட் ஆன 2 நாள்லயே 2வது பார்ட் வீடியோ அப்லோட் ஆயிடும். ஒருவேளை தாமதமா நீங்க இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.